வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு வெயிட் லாஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நான் பேச வந்திருக்கேன். அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் எவ்வளோ என்ன சாப்பிட்டு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆனேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லைவாக நான் காமிச்சிருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இந்த வாரத்தில் நான் என்ன சாப்பிட்டேன், எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கணும், இது சாப்பிட்டா இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும், இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் அதான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் இமேல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கிற வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ண வந்துடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வெயிட் லாஸை பற்றி எதுக்காக நான் பேசணும்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் எவ்வளோ கேஜ் இருந்தான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 72 சம்திங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து போன, அதாவது நேற்று வரைக்கும் இந்த ஒரு வாரமாக நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், எவ்வளோ வெயிட் லாஸ் ஆனேன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 11 டேஸ் 12 டேஸ்க்கு பக்கம் நான் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டேன். ஆனால் ரைஸ் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், சாப்பாடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். வெஜ் நான்வெஜ் தான் அதிகமாக சாப்பிட்ருந்தேன். அதில் எவ்வளோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இந்த ஒரு வாரம் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுல பாருங்கள் இந்த வீடியோவில். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுக்கும் அந்த வீடியோவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்கன்னா தெரியும், ஏன்னா எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பாடுனால நம்மளுக்கு எவ்வளோ வெயிட்டு எப்படி ஆகுது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பாருங்கள். நான் 72 ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 நாளெல்லாம் இருக்கும், நான் எல்லாமே சாப்பிட்டேன். எது இதுதான் அப்படின்னு கிடையாது, 3 நேரம் சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டேன். 74 இருக்கேன். நான் இன்னையிலேருந்து டயட் ஃபாலோ பண்ணுறேன். 74 100 நான் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து சாதம் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு எடுத்திருக்கேன். கீரை கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஆம்லெட் எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி லன்ச் எனக்கு. இப்போ நான் 12 மணிக்கு தான் சாப்பிட்றேன். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ல, தண்ணி மட்டும்தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக கிரேவி வச்சிட்டேன், வேறு எதுவும் எடுக்கலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அன்றைக்கி பசி ஆகலை, என்னென்னு தெரியல. கீரை கொஞ்சம் நிறையா சாப்பிட்டதுனால கொஞ்சம் பசி ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக பசி ஆகலை, அதனால் பார்த்திங்கன்னா இல்லைனா கூட வந்து எக்கு கீதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் வந்து 2 சப்பாத்தி தான் எடுத்தேன். கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா குடிச்சிட்டோம் அப்படின்னா வயிறு நல்லா ஃபில்லான மாதிரி ஆயிரும். அதுதான் இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் எடுத்தேன். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 11 o'clock இருக்கும். ஏன்னா நான் வெறும் வயிற்றில் காலையில் இது ஆக்சுவலாக குடிக்கணும். நான் வந்து நான் வந்து எதுவும் சாப்பிடாதனால 12 மணிக்கு தான் வந்து நான் சாப்பிட்றதுனால நான் வந்து ஒரு 11:30 இருக்கும். சரி, லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் டீ காஃபி குடிக்கலாம் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, தக்காளி சூப்பு வைக்கலாம்னு நினச்சேன். சரி, இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தக்காளி சூப்பு வச்சு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் வந்து அது ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட்டேன், லைட்டாக பசியாகிற மாதிரி இருந்ததுனால. இது வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க், இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம பூசணிக்காய் விதை இருக்குல்ல, அதை வச்சு செய்கிறது தான். ரொம்பவே நம்மளுக்கு பசி ரொம்ப ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பசியோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாகும். ஏன்னா பசி இருக்கையில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால் இந்த ட்ரிங்க் நான் வந்து குடித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், இவ்வளோ தான் சாப்பாடு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான், மறுபடியும் 6 மணிக்கு ஒரு 2 சப்பாத்தி எடுப்பேன், அவ்வளோதான் இன்றைக்கி. மறுபடியும் மறுநாள் மதியம் தான் நான் வந்து சாதம் எடுக்கிறது. சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்பாத்தியிலையும் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற அளவுக்கே வந்து கலோரிஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சப்பாத்தி சாப்பாடு மேக்ஸிமம் 2 1 தான் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். ரசம் பார்த்திங்க அப்படியே குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய மெனு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா தக்காளி சூப் ஒரு 3 மணிக்கு குடித்தேன், அவ்வளோதான். நைட்டுக்கு வந்து 2 தோசை, எண்ணெய் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2 தோசை சுட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக மட்டன் குழம்பு வச்சுருக்கேன், பீஸும் பெருசாக வைக்கலை நான். மட்டன் குழம்பு தான் அது, சும்மா ஒரு 3 பீஸுமு கொஞ்சமாக குழம்பு, 2 தோசை தான். எப்போவுமே நம்ம சாப்பிட்றோம் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறோன்னா சீக்கிரமாக டபக்கு டபக்குன்னு எடுத்து வாயில் போட்டக்கூடாது. ஸ்லோவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெல்லமாக சாப்பிட்ணும். தொட்டுட்டு அதுக்கப்புறம் ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்ணும்னு சொல்லுவோம்னா அதுக்கு தான், ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றதுக்காக நான் சொல்லலை. நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெல்லமாக சாப்பிட்டோம், நல்லா மென்று மெதுவாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பசி அடங்கிரும். நம்ம 2 தோசையை 2 நிமிஷத்தில் சாப்பிட்ருவோம், அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பசி வந்து கண்ட்ரோல் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மெதுவாக சாப்பிடுங்க, மெல்லமாக சாப்பிட்டீங்க நல்லா மென்று சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றப்ப 2 தோசையை பார்த்தீங்கன்னா 10 தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி வந்து என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் சாப்பிட்றேன். சாதம் இந்த கப்பில், சின்ன கப்பு தான், இந்த கப்பில் ஒரு கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன்.
இதுக்கு வந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொள்ளு பருப்பு கடையில் வச்சுருக்கேன். இது கொள்ளு பருப்பு ரசம் குடிச்சுக்குவேன் அப்படியே சாப்பாடில். இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தனியாக குடிச்சுக்கிறதுக்காக. இது வந்து சுக்குடி கீரை, இது வந்து பீக்கங்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. சப்போஸ் உங்களுக்கு இல்லை சாதம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி தான், ஏன்னா ஒரு கப்பு சாதத்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டோம் அப்படின்னாலே அதில் இதை விட அதிகமாக இருக்குது கலோரிஸ். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது லஞ்சு தான், மறுபடியும் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். மறுபடியும் ஒரு 6 மணிக்கு ஏதாச்சும் லைட்டாக ஒரு டிஃபன் எடுத்துக்குவேன். மறுபடியும் நெக்ஸ்ட்டு டே தான் 12 மணிக்கு தான் நான் வந்து இதை மறுபடியும் ரைஸ் எடுத்துக்குவேன். மேக்ஸிமம் நான் ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸும் ஒரு சப்பாத்தி எடுத்துக்குவேன். அந்த மாதிரி தான் போகுது. இதுதான் இன்றைக்கி என்னோடய மெனு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாளும் நான் சாதம், அது கூட கொஞ்சம் ஆனால் லெவல் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன். எனக்கு அரை வயிறு அப்படின்னு தான் சொல்லலாம், அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மறுநாள் வரைக்கும் தாங்கணும்ல. நைட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து என்னோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 டேஸ் கழித்து என்னோடய வெயிட்டு நான் வந்து 400 காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் இந்த வாரத்தில் வெயிட் பண்ணல 400 காமிச்சிருப்பேன். இப்போ என்னோடய வெயிட் பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு 73-700 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பாட்டுக்கு வந்து பெருசாக கம்மி ஆகாது. அதாவது சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம சாப்பாடு எது சாப்பிட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும், அதுதான் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது. அதாவது நார்மலாக பெரிய டயட்டெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, இது இது சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதாவது சாப்பாட்டு லெவல் கம்மியாக சாப்பிட்டு சாப்பாடு இதுதான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நம்ம வெயிட் லாஸ் ஆகிடுவோம். இது கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெறும் சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் வந்து வேலையாகாது. நான் அதாவது ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கின் உங்கள் சாரி உங்கள் பாடி நல்லா டைட் ஆகும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆக மாட்டீங்க. தினத்துக்கு வந்து நான்வெஜ் சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லும் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணால் வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட் லெவல் கம்மியாக பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட வெயிட் நம்ம வந்த வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபுட்டோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சல்லுன்னு சீக்கிரமாகவும் வெயிட் லாஸ் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் அது சரிப்படாது. நம்ம முள்ள முள்ளமாக தான் வந்து கடைசிக்கு பார்த்திங்க அப்படின்னா வாரம் 1 கிலோ அந்த மாதிரி நீங்கள் கம்மியானீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சல்லுன்னு ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ கம்மியாகிறீங்க அப்படின்னு எல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்லாம் இருக்கிற சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்குன்னு உங்கள் உடம்புக்கு என்ன ஒத்து வருதோ நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ண முடியும். நான் இந்த மாதிரி நான் இப்போ 12 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னா மறுபடியும் 6 மணிக்கு சாப்பிடுவேன் நைட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் 12 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அதுக்கிடையில் நைட்டும் காலையில் மதியம் 12 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன், வெறும் தண்ணி மட்டும் குடிப்பேன். சப்போஸ் முடியல அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா லைட்டாக ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் எடுத்து வாயில் போட்டுக்குவேன். இல்லை அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் குடிப்பேன். கொஞ்சம் டீ மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி க்ரீன் டீ அந்த மாதிரி குடிச்சுக்குவேன். இல்லை ஒரு நாள் வந்து என்னால் முடியும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் 12 மணி வரைக்கும் இருப்பேன். அது நம்ம அவங்கவுங்க உடம்பு பொறுத்து. உங்களால் 12 மணி வரைக்கும் இருக்க முடியல அப்படின்னா அவங்க 10 மணி வரைக்கும் இருங்க, இல்லைனா 8 மணிக்கு, இல்லைனா எப்போ மாதிரியும் 3 நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதுதான் சொல்ல வரேன். அதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சாப்பாடு சாப்பிட்டதுனால எவ்வளோ வெயிட் பெருசாக வந்து நான் வெயிட் கம்மியாகவே இல்லை இந்த சாப்பாடு எடுத்ததுனால. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் பெருசாக இதே வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதில் வந்து நான் சாப்பாடு லெவல் கம்மியாக எடுத்திருப்பேன், நான்வெஜ் நிறைய எடுத்திருப்பேன். அது வந்து ப்ரோட்டீன் அதெல்லாம் பெருசாக நம்மளுக்கு வந்து இது நான் நல்லாவே எனக்கு நல்லா அது மேட்ச் ஆச்சு அந்த டயட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ்ஜே தான் சாப்பிட்டேன். சாப்பாட்டில் வர ரேர் தான், எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு எடுப்பேன். இல்லைனா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி இல்லைனா தோசை ஒன்று அந்த மாதிரி தான் சாப்பிட்ருந்தேன். ஆனால் நம்ம பீஸா சாப்பிட்றதுனால வயிறும் அவ்வளோ சீக்கிரம் நான்வெஜ் சாப்பிட்றதுனால பசிக்கவும் செய்யாது. அதுதான் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பசிக்காது அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஜீரணம் கொஞ்சம் லேட் ஆகல அதனால் அவ்வளோ சீக்கிரம் பசிக்கிறது கிடையாது. இந்த டைமில் நான் சாப்பாடு தான் எடுத்தேன், எனக்கு பசி ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு 10 நாள் பார்த்திங்க அப்படின்னா நான் வெளியே போனதுனால என்னால் இந்த டயட் ஃபாலோ பண்ண முடியல. அப்படியே கேப் விட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா 74 கேஜி வந்துட்டேன். அதாவது 76லேருந்து 72 வந்து 72-800 அந்த மாதிரி இருந்து இப்போ பார்த்திங்கன்னா 74-100 இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க எனக்கு அந்த மாதிரி இருக்கிறேன். நான் இந்த நெக்ஸ்ட் அதாவது இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சிறுதானிய வகைகளுக்கு, அதைப்படி அதை சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா எல்லா நாளையும் எல்லாத்தினாலையுமே நான்வெஜ்ஜே சாப்பிட்ருக்க முடியாது. அதனால் என்னென்னா சிறுதானியம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம், நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சிறுதானியத்தில் தோசை லட்டு எது வேணுமோ அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் ட்ரிங்க் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அதில் என்ன வெயிட் லாஸ் ஆகுதுன்னு இன்னொரு 1 வீக்கில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் சாப்பிடுங்க. நான் எப்போ சொல்கிறதா
கூட சாப்பிட்ற லெவல் வந்து கம்மியாக சாப்பிடுங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அதை நம்ம வயிறு பார்த்திங்கன்னா நல்லா உப்பிடும். அப்போ எடுத்ததையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக சல்லடு கொஞ்சமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு கேப் இருக்கும். அப்போ அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகலாம், நிறைய பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு பசியே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு சாப்பிட்றீங்க, ரெண்டாவது நாள் ஒரு முக்கால் கப்பு சாப்பிடுங்க, அடுத்த நாள் வந்து ஒரு அரை கப்பு சாப்பிடுங்க. அப்படி பண்ணால் உங்கள் குடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருங்கி அதுக்கு தகுந்த ஓ நம்மளுக்கு இவ்வளோதான் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டப்புக்கு ஆகிடும். நம்ம நல்லா சாப்பிட்டு திடீர்னு அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து இந்த டயட் ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஒத்து வருதோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதான் இந்த வீடியோ, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற பதிவில் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கிறது என்னது வரும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை.